அஸ்ஸலாமு அலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போறோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷவர்மாவை இன்னைக்கு வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பசங்க வெளியில் போனாலும் சரி, அதே மாதிரி இஃப்த டயத்துலையும் சரி, நம்மள்கிட்ட வந்து விரும்பி செய்ய சொல்லி சாப்பிட்றது இந்த ஷவர்மா ரெசிபி தான். ஷவர்மானா எந்த பசங்களுக்கும் பிடிக்காமல் இருக்காது, ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் நல்லா டேஸ்டாகவும் நம்ம செஞ்சிடலாம். சிக்கனை பரட்டிட்டு அது கூட நம்ம மாவு பிணைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் சார்மாவை எவ்வளவு ஈஸியா செய்யலாம்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல ஒரு டீஸ்பூன் வந்து சுகரும் அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து ஈஸ்டும் சேர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சிருந்த ஈஸ்ட் கரையத்துக்க ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டோம்னா போதும், இந்த ஈஸ்ட் நல்லா கரைஞ்சு நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துடும். அதை அப்படியே கலந்து வச்சுட்டு நம்ம மாவு பிணைஞ்சிருவோம். இப்போ 2 கப் வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அது கூட 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து வச்சிடணும். கலந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஈஸ்ட் மிக்ஸ் எடுத்து நம்ம சேர்த்து அதுக்கப்புறம் பிணையணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் அளவு. நல்லா ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகி வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் நீ விட்டீங்கன்னா போதும், இந்த மாதிரி நல்லா ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகி வந்துடும். இப்போ நம்ம எடுத்த மாவில் அந்த ஈஸ்ட் தண்ணியை மட்டும் ஊற்றி நம்ம பிணைஞ்சு வைக்கணும். தண்ணி பத்தலைன்னா வேறு சேர்த்துக்கலாம், நம்ம இந்த தண்ணியை நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். தண்ணி மேலும் தேவைப்பட்டால் தொளிச்சு நம்ம லைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா அழுத்தி அழுத்தி பிணைஞ்சு ஒரு 20-30 நிமிஷம் நம்ம ஊற வச்சா நல்லா சாஃப்டாக நமக்கு நல்லா பொங்கி புசு புசுன்னு வந்துடும். இப்போ மேலே ஆயில் ஊற்றிட்டு அந்த ஓரத்துலேயும் ஆயில் ஊற்றிட்டி அப்படின்னு சொன்னால் மாவு வந்து பொங்கி வரும்போது ஒட்டாமல் வரும். நமக்கு வந்து மூடி போட்டு நல்லா ஏர் போகாமல் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ சிக்கன் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். மாவு வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 1-2 மணி நேரமாச்சும் ஊறணும், அப்போ தான் நல்லா பொங்கி வரும் நமக்கு. அடுத்த ஸ்டெப்பு வந்து சிக்கன் வந்து நம்ம ஊற வச்சிடணும் மசாலா போட்டு. நல்லா சிக்கன் வந்து மசாலா சேர்த்து நம்ம ஊற வச்சு சாப்பிடும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி போன்லெஸ் சிக்கனாக எடுத்து நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அது கூட 2 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். 1 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு 300 சிக்கன் எடுத்திருக்கேன், அது கரெக்டான அளவாக இருக்கும். காரம்லாம் உங்கள் வீட்டை பொறுத்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது கூட மல்லித்தூளும் கறி மசாலா தூளும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதுதான் மசாலா. இது கூட சீரகமும் மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் இந்த பவுடர் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரமாச்சும் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஊற வச்சிடலாம். எந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சு நம்ம மசாலா ஏறி நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சிக்கன் வந்து நம்ம மசாலாவோட சேர்த்து அந்த குப்பு சாப்பிடும் போது தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால ஊறத்துக்கு ரொம்ப நேரம் டைம் கொடுத்து நீங்கள் வந்து பிரட்டி வச்சிருங்க. நீங்கள் ஈவினிங் செய்ய போறாங்க காலையிலே பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஆயிலாம் எதுவும் சேர்க்காம நம்ம அப்படியே அந்த தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு கடைசியாக 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றி கிண்டி இறக்குனா போதும். ரொம்ப முருகம் தேவையில்லை. நான் மசாலா பிரட்டும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மறந்துட்டேன், அதனால வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கடைசியாக ஆயில் ஊற்றிட்டு 2 கிண்டி ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுவோம். சிக்கன் வந்து ரொம்ப வந்து வறுத்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்டாயிரும், நம்ம சாப்பிடும் போது நல்லாவே இருக்காது, ரொம்ப கல்லுக்கல்லாயிரும். அதனால நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிட்டு நம்ம வந்து தேய்ச்சி சுட்டு எடுத்து ஒரு காட்டன் துணியை போட்டு சுற்றி நம்ம ஹாட் பாஸ்க் கூட வச்சுட்டோம்னா நம்ம எப்போ ரெடி பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம ஈஸியாக ரோல் பண்ணி கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கணை வச்சுக்கணும், 1/4 இன்ச் திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த குப்புசு. அது மாதிரி நல்லா ஃபேனில் போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா அழுத்தி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு வேக வைக்கணும். அது மாதிரி எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்லை. அந்த ஓரங்கள்லாம் லைட்டாக கனமாக இருந்தால் கூட நம்ம டிஷ்யூ வச்சு நல்லா அழுத்தி நம்ம சுடும் போது நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வந்துடும். நான் எடுத்த அளவுக்கு 6 குப்புஸ் வந்துச்சு. ஒன்றா சுட்டு நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கடைசியாக நமக்கு ரோல் பண்ணும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி வேக வைக்கணும். அப்படி வேக வைக்கும் போது தான் நமக்கு மாவு தெரியாமல் நல்லா வெந்து வரும். அடுப்பை வந்து ஹையில் வச்சு நீங்கள் வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம சுட்ட குப்புஸ் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்தால் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும் போது. இப்போ நமக்கு சிக்கனும் ரெடியாகி வந்துருச்சு. அந்த சிக்கனோட நம்ம கோஸ் வந்து 1 கையளவு நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூட வெள்ளரி பிஞ்சு போட்டுக்கணும்.
இந்த காயெல்லாம் எவ்வளோ மெடிசன் அரைக்க முடியுமோ அவ்வளோ மெடிசன் அரைக்கிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த காய் வந்து முக்கால் அளவு சிக்கன் இருந்தால் ஒரு கால் அளவு தான் காய் இருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து கார்லிக் சில்லி சாஸ் இது வந்து மைனஸ், ரெண்டுமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுமே நம்ம வீட்டில் தான் ரெடி பண்ணது, நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஈஸியாக ரெடி பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதையும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம குறைஞ்ச செலவுலேயே பண்ணிடலாம். இப்போ மைனஸ் வந்து 3 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். மைனஸ் ஏற்றதுமே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்துடணும், ஏன்னா காயில் வந்து தண்ணி விட்டு இந்த சிக்கன் காயெல்லாம் வந்து ரொம்ப லூஸா தண்ணி மாதிரி ஆயிடும், அப்ப ரோல்ல வந்து சுத்த முடியாது. திக்கா இருந்தா நம்ம ரோல் பண்ணி சாப்பிடும் போது வெளியில வராம கடிச்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சார்மாவை ரெடி பண்ணிட வேண்டியதான். நம்ம செஞ்சு வச்ச குப்புஸ் எடுத்து ஒரு தட்டுல வச்சுட்டு அதுல நான் கார்லிக் சாஸ் எடுத்து தடவிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த சாஸ் இல்லைன்னு சொன்னா சில்லி சாஸ் இருந்தா நீங்க சில்லி டொமேட்டோ சேர்ந்த கெச்சப் ரெண்டும் சேர்ந்த அப்பல இருக்குது மார்க்கெட்ல, அதையும் நீங்க தடவிக்கலாம். அப்படி தடவிட்டு நம்ம ரோல் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சிக்கன் மசாலாவையும் அந்த குப்புஸ்ல வச்சு டைட்டா ரோல் பண்ணிட்டு ஒரு பட்டர் ஷீட் வச்சு நம்ம ரோல் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி டைட்டா நீங்க ரோல் பண்ணி அப்படின்னு சொன்னா சாப்பிடும் போது பிரிஞ்சு வராது. அடியில் ஒரு பட்டர் ஷீட் வச்சு நீங்க ஃபுல் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்படி கடிச்சு சாப்பிட ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளுடைய சவர்மா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நீங்களும் கடையெல்லாம் வாங்காம நீங்க வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டிலே செஞ்சாலும் கடையில வாங்கினோம்னா ஒரு ஒரு பீஸு 100 ரூபாய்க்கு மேல கண்டிப்பா ஆகும். நீங்க வீட்டுல செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப செலவு கம்மியா ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி செஞ்சுட்டு நீங்களும் எப்படி வந்து சொல்லுங்க. தேங்க்யூ.